ஹாய், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ரஸ். எந்த டிசைன் எடுத்தாலும் அதுக்குன்னு சர்டன் ப்ரொசீஜர் இருக்கும், அண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த ஸ்டேஜஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி லிஸ்ட் டவுன் பண்ணி நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் டிப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பேஜ் கிடச்சிதுன்னா அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வேஸ்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கும், அது நிறைய விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட பாயிண்ட்குள்ளே போயிடலாம். இன்னையோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம், 26/8/2019. ஸோ இன்றைக்கி ஒரு டேட் போட்டாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது டிசைன் அண்டர்ஸ்டாண்டிங். Design understanding. ஸோ டிசைன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது நிறைய டைப்ஸ் இருக்குது. டிசைனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மால் டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பர்பஸ் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதோட பர்பஸ் என்னன்றது நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மால் அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக ஒரு பர்சனாக தெரியும், ஒரு ஆடியன்ஸாக ஒரு விசிட்டராக உங்களுக்கு தெரியும். பட் அஸ் அன் ஆர்கிடெக்டாக உங்களுக்கு அது தெரியணும், அந்த மாலோட பர்பஸ் என்னது, அந்த கிளையண்ட்டுக்கு அது என்ன பர்பஸ் கொடுக்குது, அந்த கிளையண்ட்டுக்கு அது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த விதத்துலையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் டிசைனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், சைட் அனாலிசிஸ். சைட் அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இதை பற்றி ரொம்ப நேரம் பேசலாம். பட் இப்போ நம்ம வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுறதுனால என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோனிங். ஸோ ஜோனிங்குள்ளேயே நீங்கள் கான்செப்டும் மேபி அட்டாச் பண்ணலாம், இல்லை நீங்கள் அதை தனியாக ஒரு பாயிண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். கான்செப்ட் அண்ட் ஜோனிங், மோர் ஓவர் கான்செப்ட் அண்ட் ஜோனிங் வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டிசைன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட் வரணும் அப்படின்னா ஜோனிங்கும் கான்செப்டும் உங்களுக்கு இன்டர் ரிலேட்டடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபிஃப்த் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங், டிசைன் ப்ரோக்ராமிங். டிசைன் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ டிசைன் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்கிறத முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான் அந்த ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. இப்போ மால் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், எவ்வளோ ஏரியா தேவைப்படும், எவ்வளோ என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அதை ப்ரோக்ராமிங். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ரொம்ப அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கிமேட்டிக் டிசைன். ஸோ இந்த ஸ்கிமேட்டிக் டிசைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே இன்வால்வ் ஆகிறீங்க, அதாவது ஜிஎஃப்சிடி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தான் நம்ம ஹெட்டிங்காகவே வச்சுருக்கோம். பிகாஸ் இது எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் அந்த டிசைன் டெவலப் ஆகும். ஸோ இந்த ஆறு ஸ்டெப்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா, அந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும், அதுக்கான அவுட்புட் கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் வரும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கான அந்த டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளாக 7 பாயிண்ட்டில் முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த 7 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ராப்பர் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி வீடியோ வந்து வெறும் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் ஒவ்வொரு டாபிக்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, எஸ்பெஷலி ஜூனியர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் கைஸ், லவ் யூ ஆல், தேங்க் யூ.